ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகிலே மிக அழகான மற்றும் யூனிக்கான முக வடிவமைப்புகள் கொண்ட பெண்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படிப்பட்ட பெண்களோட முக பாவனைகள், அவங்க அழகு சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹார்மாம் கரு, இவங்க வந்து உலகிலேயே மிக அழகான பொண்ணு தான் சொல்லணும். ஏன்னா பொண்ணுங்க தாடி வச்சதை பத்தி நம்ம எத்தனையோ பேர் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆண்கள் தாடி வச்சு பார்த்துருப்போம், பெண்களுக்கு முடி முளைக்கிறதே நம்ம பெருசா கேர் பண்ணி அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் தான் யோசிப்போம். ஆனா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தில் அவ்வளோ பெருசாக தாடி வளர்த்து வச்சுருக்காங்க. பசங்களுக்கே இப்போல்லாம் தாடி வளர்றது பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக தாடி வச்சுருந்தோம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அசிங்கமும் பார்க்காம அவங்க முகத்தில் அந்த தாடியை வச்சுருக்காங்க. இவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க முகத்தில் இருக்கிற தாடி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ முன்ன விட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நான் என்னோடய பிஸ்னஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 28 வயசாகிற அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இயா ஆஸ்ட்ரோக்ரன், பெண்களுக்கு பொதுவாகவே கால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உடம்புல 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலும் கால் மட்டும் 108 சென்டிமீட்டர் ஹைட்டு இருக்குது. அதனால் இவங்க ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களால சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போச்சு. சூர்யாவுக்கு எப்படி ஜிம் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஜிம் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இவங்க தன்னோட உடம்பையும் தன்னோட அழகையும் மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணி இன்னமும் ஸ்லிம்மாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாஸ்டியா சிக்கோவா. இவங்க உடம்புலேயே ஃபேஸும் அவங்களோட முடியும் தான் அழகுன்னு சொல்லணும். பொதுவாக பெண்கள் வந்து அவங்க முடியிலையும் அவங்க முகத்துலேயும் இருக்கிற அழகை மேம்படுத்திக்க என்னென்னமோ ஃபேரன்ஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குமா, எந்த க்ரீமுமே இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணது இல்லையா. அதனாலேயே பல ஃபேஷன் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்களை ஃபேஷன் ஆட்ஸில் நடிக்க வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தலைமுடி பியூர் ஒயிட்டாக இருக்குமா, அதே மாதிரி கண் இமையிலிருந்து கண் புருவம் வரைக்கும் இருக்கிற எல்லா முடியுமே ஒயிட்டாக தான் இருக்குமா. அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஒரு ஏஞ்சல் அப்படின்ற அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சைனாவில் நடந்த ஒரு காம்படிஷன்லேயும் ஒரு ஃபேவர்லேயும் இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த கண்டஸ்டியே வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போயிருக்காங்க. அது மூலியமாக இவங்களுக்கு பல ஆட்ஸ் வரவும் இவங்க இப்போ மாடலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாடலிங் மற்றும் ஃபேஸ் டிசைனிங்கில் இவங்க தான் இப்போ டாப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீனி ஹார்லோ. இவங்க உடம்புலேயே பார்த்தீங்கன்னா தேம்பல் பல இடங்களில் வந்திருக்கு. நம்ம ஊர்லேயும் தேம்பல் வந்த நிறைய பேரை பார்த்துருப்போம். அந்த தேம்பல் எப்படி இருக்குன்னா, பாதி உடம்புக்கு ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் பாதி உடம்பு பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும். இது சில டிசீஸால் வர ப்ராப்ளம் தான். ஆனால் அதையே இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்து இதை பற்றி அவங்க பெருசாக கேர் பண்ணிக்காமல் இருக்க போது அவங்க டீனேஜ் ஆன காலகட்டத்தில் அதை ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கு. பட் அதை அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மாடலிங் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஆஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி காம்படிஷன். அந்த பியூட்டி காம்படிஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் ரோலாக அவங்க திகழ்ந்துருக்காங்க. இது போக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெஸ் டிசைனிங்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த தேம்பல் தான் அவங்களுக்கான யூனிக்னஸை கொடுத்து அவங்கள மாடலிங் ஃபீல்டில் நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டக்கி டாட். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான். பட் அதே பிளாக் கலர் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருந்து நாம் ஒரு கருப்பாக இருந்தோன்னா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. என்னடா இவன் இப்படி கருப்பாக இருக்கான், என்னடா இவன் இந்த அலங்கோலமாக இருக்கான் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இவங்க அவங்க கலரையும் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஐடியலான ஃபேஸ், ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் அவங்களுக்கும் யூனிக்கான பாடி லாங்குவேஜ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த உருவமையே அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க 7 பேர் இருந்தாலும் அதில் இவங்க மட்டும் தனித்து தெரிவாங்களாம். இப்போ பல ஃபேஷன் டிசைனிங்ஸ் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ப்ராடக்டை இவங்கக்கிட்ட கொடுத்து அதை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஆட் போட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்ஸ்லேயும் காஸ்மெட்டிக்ஸ் ஆட்ஸ்லேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கலர் தான் இன்றைக்கி வேர்ல்ட்லேயே ரொம்ப யூனிக்கான
ஃபீச்சர்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க கலரில் அவங்க போடுற ஒவ்வொரு காஸ்மெட்டிக்ஸும் அவங்கள ரொம்பவே யூனிக்காக காட்டி கொடுக்குது. அதனால தான் வேர்ல்டு பியூட்டிஃபுல் கேர்ள் லிஸ்ட்டில் இவங்க தான் நம்பர் ஒனில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க உடம்பில் ஒரு குறைபாடுகளோடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த குறைகளை எதுவுமே அவங்க யோசிக்காமல் அதை வச்சு அவங்க உலகத்திலேயே மிக பியூட்டிஃபுல் உமன்ஸாக மாறியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்.